இயேசு கிறிஸ்துவை நம்ம சந்தோஷமா ஆராதிக்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆமென். வேதம் சொல்லுகிறபடி அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவரால் செய்யக்கூடாத காரியம் எதுவுமே இல்லை. ஆமென். சோ அந்த நல்ல தெய்வத்தை நம்ம ஆராதிக்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஆராதிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக நம்ம நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? சங்கீதம் 97 சங்கீதத்துல நான் வாசிக்கும் பொழுது உண்மையிலே வந்து ஆண்டவர் எப்படி தாவீதுக்கு காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சங்கீதம் 96 கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ரட்சிப்பு என்பது ஒருவேளை நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது, ஈஜிப்டிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அந்த பாண்டேஜிலிருந்து கொண்டு வந்தது ஒருவேளை ரட்சிப்பா நினைச்சிருக்கலாம் அவங்க, இல்லையா? பட் நமக்கு தெரியும் உண்மையான அந்த ரட்சிப்பு எப்படி நமக்கு யார் மூலமாக கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாத்திரமல்ல, நம்ம என்ன செய்யணுமா, ரட்சிப்பை பெற்று கொண்டவர்கள் ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவர் மாத்திரம்தான். அது மாத்திரம்ல, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஸோ எவ்வளவு பியூட்டிஃபுல்லான வார்த்தைகளை வந்து ஆண்டவர் வந்து தாவீதுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் பாருங்களா, தாவீது ராஜாவுக்கு. ஸோ அந்த நல்ல பெரிய தெய்வத்தை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறபடி பரிசுத்தம் இல்லாமல் நம்ம தேவனை தரிசிக்க முடியாது. நம்ம அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த அலங்காரம் தரித்தவர்களாக ஆலயத்தில் வந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஹாலேலூயா. ஸோ நம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி வண்ணமாக நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து வேதனை உண்டாக்குகிற வழி இல்லை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இல்லை, தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக தடையாக கொண்டு வருகிற எந்த காரியமாக இருந்தாலும் கொஞ்ச தூரம் அதை தூக்கி வச்சுட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அவர் எவ்வளவு பெரியவராக இருந்தோம், மனுபுத்திரராகிய நம்மை அவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மை அவர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார், நம்மை அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். எவ்வளவு நல்ல தெய்வம் நம்முடைய ஆண்டவர். கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, அப்பா ஒரு தடையும் இன்றி அப்பா உம்மை உயர்த்த, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க அப்பா நாங்கள் ஆண்டவரை உம்மில் மகிழ்ந்து களி கூற கிருபைகளை தாங்கப்பா என்று சொல்லி கேட்கலாமா? ஹாலேலூயா, ஹாலேலூயா. பரலோக பிதாவே, என் இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே அப்பா, இங்க வாங்க ஆண்டவரே, எங்க மத்தியில நீங்க வாங்க ராஜா, எங்கள் மத்தியில நீங்க வாங்க ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் சந்தியுங்கப்பா. ஆலயத்துக்கு வந்தது நல்லது என்று சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அப்பா நீங்க ஊற்றும்படியாய் இந்த நேரத்துல கேட்கிறேன் ராஜா. ஒருவேளை நாங்க வெறுமையா வந்திருக்கலாம்ப்பா, ஒருவேளை ஆண்டவரை இதுவரைக்கும் அப்பா எங்களுக்கு வெளிப்படாத காரியங்கள் ஒருவேளை இருந்திருக்கலாம் ஆண்டவரை. இந்த நாளில அப்பா எங்களோடு கூட இடைப்பட்டு பேசுங்க ஆண்டவரை, எங்களோடு கூட பேசுங்க ராஜா, எங்களோடு கூட இடைப்படுங்க அப்பா. அப்பா எங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் அப்பா எந்த காரியம் எங்களை ஆண்டவரை மேற்கொண்டு உம்மை முழு மனதோடு அப்பா ஆராதிக்க தடையாக இருக்கிறதோ, பிசாசானவன் கொண்டு வருகிற எந்த காரியமாயிருந்தாலும் ஆண்டவரை எடுத்து அப்புறப்படுத்துங்க அப்பா. ஒருவேளை உடல் சோர்வுகள் பலவீனங்கள் ஒருவேளை அப்பா எங்களை அப்பா முழு சுதந்திரமாய் உம்மை ஆராதிக்க கூடாதபடி அப்பா, உம்முடைய அன்பை நாங்கள் ருசி பார்க்க கூடாதபடி, முழு பலத்தோடு அப்பா உம்மை சந்திக்க கூடாதபடி ஒருவேளை அப்பா இந்த நேரத்தில் எங்களுக்கு இருக்குமானா, எடுத்து போடுங்க ஆண்டவரே,
எடுத்து போடுங்கப்பா. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுத்து பலனற்ற ஒவ்வொருவருக்கும் பலத்தை கொடுக்கிற தேவன் நீர் என்பதை அப்பா நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல மாலை நேரத்தில் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்க ராஜா, எங்கள் ஒவ்வொருவரையும் அனல் மூட்டுங்க அப்பா. தாவீது ராஜா சொன்னது போல ஆண்டவரே, புது பாடல்களை பாடி உம்மை உயர்த்த உம்மை மகிமைப்படுத்த அப்பா கிருபைகளை தாங்க ஆண்டவரே, கிருபைகளை தாங்க அப்பா. ஹாலேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலேலூயா. நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். எல்லாம் மறக்கணும், உம்மையே நினைக்கணும், உம் சித்தம் செய்யணும், உம்மையே வணங்கணும். எல்லாம் மறக்கணும், உம்மையே நினைக்கணும், உம் சித்தம் செய்யணும், உம்மையே துதிக்கணும். ஆமாண்டவர் அப்பா, உம்மை மாத்திரம் ஆண்டவரை நாங்கள் ருசிப்பார்க்க கிருபைகளை தாங்கப்பா. உம்மை மாத்திரம் ஆண்டவரை ருசிப்பார்க்க கிருபைகளை தாங்க ஆண்டவரை. உம்மை மாத்திரம் அப்பா நாங்கள் ஆண்டவரை சந்திக்க இந்த நாளே நீர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரை. எங்களுடைய அனுபவங்கள் பலவிதமா இருக்கலாம் அப்பா, ஒரு புது விதமான ஒரு அனுபவத்துக்குள்ள இந்த நல்ல நாளில் எங்களை நடத்தி செல்லும்படியா எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வாங்கப்பா, எங்களுடைய ஆராதனையை அப்பா நீங்க முகர்ந்து கொள்ளும்படி நுகர்ந்து கொள்ளும்படியா வாங்க ராஜா, வாங்க ஆண்டவரே. எங்களோடு கூட இருங்கப்பா, எங்களை நடத்துங்க, முற்றிலுமாக நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் அப்பா உமக்கே செலுத்த கிருபைகளை தரும்படியாய் இயேசுப்பா மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து எழுந்திருக்கலாமா? எல்லாரும் எழுந்திருந்து தேவனை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்படி கண்களை மூடி எல்லாம் எழுந்திருச்சு நின்று எழுந்து நின்று ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே, தேவ வல்லமைக்காக நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. மகிமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெய்வ பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளுது ஆண்டவரே. உமது மகிமையினால் நிரப்பும். நீ சுகப்படுத்துகிற தேவன், பலப்படுத்துகிற தேவன், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தருகிற தேவன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்படியே ஆராதனைக்கு போறதுக்கு முன்னாடி ரெண்டு நிமிஷம் வாய்களை திறந்து ஆண்டவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்களை விட்டு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவை நாங்கள் சரண்டர் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உண்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உங்களோட நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை ஒரு விசியாய், ஒரு விசியாய் ஆண்டவரே உடைய பிரசன்னத்தால் நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ வல்லமை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த ஆலயத்தை நிரப்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அக்கினால எங்களை மூடி மறைத்துக் கொள்வீராக, விடுதலையோடு ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தம் இல்ல, பத்துல இன்னும் பத்துல. ஐயோ, அவங்க நிஷா அடிக்கடி சொல்லுவாங்க, கேட்பாங்க சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. சாப்பிட்டு தான் வந்தோமா? சரி. ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வீராக. நல்ல ஆக்ஷனோட பாட போறோம். யாவே ரோஃபிகா, யாவே. ஓகே, பசங்க, குட்டி பசங்க பள்ளமா. ஓகே.
கைகளை தட்டி உற்சாகமாக பாட்டு தெரிஞ்ச பாட்டு தான். காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன் ஆதரவாக இருப்பவரே. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன் ஆதரவாக இருப்பவரே. அழுதாமல் கூடாரமாக இருப்பவரே, அழுதாமல் கூடாரமாக இருப்பவரே. சார்பில் நீ பலியாடி என் நிலத்தை எடுத்துக்கொண்டி, நீ கொண்ட தழுவுதலா நிரந்தர சுகத்தை தந்தவரே, நீ கொண்ட தழுவுதலா நிரந்தர சுகத்தை தந்தவரே. யாவே 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 வசிப்பதினால் மறித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே. உம்மாவில் வசிப்பதினால் மறித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே. உயிர்த்தெழுந்த வல்லமையா என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே, உயிர்த்தெழுந்த வல்லமையா என்னையும் உயிர்ப்பிடும் ஆவியே. ஆவே யாவே 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 கேகா யாவே 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 ஆசீர்வாதமா.
என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீர் சர்வ வல்லவரே.
எப்படி சொல்லாமா? என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. குனிஞ்சு அப்படியே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீங்க குனிகிற வரைக்கும், குனிஞ்சு ஆக்ஷன் பண்ற வரைக்கும் ஓடுறதுல. ஜோஷுவா ஜேம்ஸ், can we do it? Yeah. Hallelujah. மறித்து போன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த நேரத்தில் நம்ம விடுதலையோட பாரும்போது அவர் ஜீவன் தருகிற தேவனாயிருக்க. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. அவர் உயிரோடு இருந்தீரே, அந்த எதிரியை எதிரியை செய்தி சொல்லுவோமா? ஹாலேலூயா, ஹாலேலூயா. தானிக கை கொடுத்து சொல்லுவோமா? ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீர் சமாதான காரணரே. கைகளை தட்டி, மரித்து போன சூழ்நிலை, ஒன்றுமே தெரியாத நேரத்துல கூட நம்மளுக்கு உதவி செய்கிற அந்த தேவனா இருக்கிறார். அவர் சர்வ வல்லவர், அவர் எஜமானர், அவர் மகிமைக்கு பாத்திரர், அவர் இஸ்ரவேலின் தேவனா இருக்கிறார். அவரை நம்பின ஜனங்களுக்கு ஒருபோதும் அவரை விட்டு விலகினதில்லை, கைவிட்டதும் இல்லை. ஆபத்து நேரத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம்,
கர்த்தர் சகாயத்து வந்து நம்மளுக்கு ஆறுதல் அளிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தாவே உம்முடைய காரணம் எவ்வளவு பெரியது ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கும் போது, அந்த பேரின் பேர் அன்புக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கும் போது ஆண்டவரே, எங்களுடைய எல்லா விதமான கர்த்தாவே காரியத்தையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். மறித்து போன எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, முடியாதுன்னு சொல்லுகிற காரியம் வந்தாலும் சரி, ஒருவேளை உலகத்துக்கு வேணா அது முடியாதவா இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு அது வல்லவரா எல்லாம் கூடும். Your disappointment is God's appointment. Amen. Your disappointment is God's appointment. Amen. இந்த இடத்துல நீங்க disappoint ஆ இருந்தாலும் சரி, it could be financial, a workplace, or anywhere, but God has an appointment for you. Amen. He has a victory. கண்களை மூடினவர்களாக இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகளை நினைக்கிறேன். தேவனுடைய நாமத்திலிருந்து நாம் நன்றி செலுத்த போறோம். ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு செய்யிருக்கலாம், செஞ்சிருக்கலாம், செய்யாமல் போனால் போயிருக்கலாம், ஒரு தாமதமாய் கூட இருக்கலாம், எந்த காரியம் வந்தாலும் சரி உலகத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்த போறோம். கண்களை மூடினவர்களாக ராஜாவே, என் தேவ நாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜாவே, தேவ நாம் கர்த்தரை, நானும் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நீ தந்தே
நிராவர்த்தி
Thank you.
இந்த மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ சர்வ வல்லவர், மகிமைக்கு பாத்திரர், மகத்துவமிக்க தேவனாய் இருக்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. நாங்கள் எங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாரதனி சுகந்த வாசனையாய் முகர்ந்து கொள்ளுங்க, எங்களுக்குள்ளாக நீ கிரியை செய்யுங்க. துதிகன மகிமைக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா கைகளை தட்டி ஆண்டவர் பலமா எல்லாம் தெரிஞ்சு பாடுதான் பாடினாங்க. எத்தனை பேர் சந்தோஷமா உற்சாகமா பாடினீங்க? சௌமியா மட்டும்தான் பாடிக்கிற மாதிரி தெரிஞ்சு. இட்ஸ் எ வெரி ஃபேமிலியர் சாங், நிறைய முறை நம்ம பாடியிருக்கிறோம். உண்மையிலே அவருடைய தழும்புகளால் தான் நம்ம சுகமானோம் இல்லைங்களா? நம்ம போன வாரங்களெல்லாம் நம்ம தியானித்தோம். அவர் காட்டின அன்பு, இந்த கடைசியாக நம்ம சொல்லும்போது ஒரு அளவில்லாத அன்பு நம்ம மேலே வச்ச அந்த அன்பு அளவில்லாதது. நம்மை மீட்கும்படியாய் அவர் நம்ம மேலே வச்ச அன்பு அது, ஆமென். ஸோ அவருடைய தழும்புகளால் தினம் தினம் சோர்ந்து போகிற இல்லை சுகவீனமாக்குற நேரங்களில் எல்லாம் நம்மை சுகப்படுத்தி பலப்படுத்தி காத்து கொண்டிருப்பது அவர் பட்ட காயங்கள் தான், ஆமென். ஸோ இந்த நல்ல நாளில் இட்ஸ் எ டெஸ்டிமனி டைம். ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லி ஆண்டவரை உயர்த்துவதற்கான நேரம். ஸோ டெஸ்டிமனி சொல்கிறவர்கள் முன்பாக வந்து நம்முடைய தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் நான் கேட்கிறேன். ப்ரைஸ் லார்ட் எவ்ரிவன். கர்த்தர் எனக்கும் ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்துருக்காரு என்னுடைய லைஃப்பில். கடந்த வருஷம் முழுவதும் நிறைய ரோலர் கோஸ்டர் இருந்துச்சு. எல்லா ரோலர் கோஸ்டர்லேயும் வந்துட்டு சமாளித்து வரத்துக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காரு, விஸ்டம் கொடுத்தாரு, நாலேஜ் கொடுத்தாரு. அதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவரீர் அவருடைய சுத்த கிருபையாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஐ கிவ் ஆல் க்ளோரி டு ஹிம் அலோன். ஆமென். Thank you, ma. Thank you. Praise Lord, ellarkum. Last week we completed 5 years in UK. Idhu or periya milestone ana yosipinga, but for us it's a big milestone. Ena vandu இங்கே யூகேக்கு வந்த புதுசில் வித்தின் 1 இயர் வி வாண்டட் டு லீவ் யூகே. ஸோ எப்படியாச்சும் கிளம்பிடலாம் அப்படின்னு தான் யோசித்தோம். பட் காட் ஹேட் அ டிஃப்ரெண்ட் பிளான் ஃபார் அஸ் அண்ட் ஹீ ஸ்ட்ரென்தன்ட் அஸ் பை கிவிங் ஹிஸ் ப்ராமிசஸ். அவருடைய வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் எங்களுக்கு கொடுத்து எங்களை இம்மட்டுமாக நடத்தினார். அதுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். ரெண்டாவது ஒரு டெஸ்டிமோனி வந்து என்னுடைய ஒர்க் ரிலேட்டடாக என்னுடைய வீசா வந்துட்டு எக்ஸ்பயர் ஆக இருந்தது. ஸோ அது வந்து என்னுடைய த ஜாப் ஐ வாஸ் ஒர்க்கிங், நான் லாஸ்ட் டைமே டெஸ்டிமனி சொல்லியிருக்கிறேன். இட் வாஸ் பிட் ஃப்ளக்சுவேட்டிங், இட் வாஸ் வெரி அன்செட்லிங் லாஸ்ட் இயர். பட் பை காட்ஸ் கிரேஸ் த சேம் எம்ப்ளாயர் ஹூ தாட் ஐ வுட் நான் அந்த எம்ப்ளாயர்கிட்ட ஒர்க் பண்ண மாட்டேன்னு நினச்சேன். ஐ தாட் ஒரு ரிடன்டன்சிக்குள்ளே போயிடுவேன்னு நினச்சேன். But God helped me throughout. ana enda employer la vandu or unsettling a pocho, same employer renewed my visa. So I want to thank God for that. Idu related a innor or testimony irukku. I want to reserve that for the next week. I'm just waiting for some confirmations. Praise God. Thank you. Amen. Amen. Vera yare varingala ma va sami inga nella sami. சாம்க்கு வந்து வீக் பிஃபோர் லாஸ்ட் வீக் வீக்கெண்டில் ஹீ பிகேம் அன்வெல். பயங்கரமான ஒரு தலைவலி. அவன் வந்து ஹீ சம்மன் ஹூ கேன்
டேக் கண்ட்ரோல் எவ்வளோ ஒரு சிவியாரிட்டி இருந்தாலும் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிக்கிற ஒரே ஜீவன் எங்கள் வீட்டில் இவன் மட்டும்தான். ஸோ அதனால் அவன் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்னான்னா தென் தேர் இஸ் சம்திங் ரியலி ராங். ஸோ அவன் வந்து மெடிசன்லாம் கொடுத்துட்டோம், கால்போல் அண்ட் பேரசிட்டமால் அண்ட் ஐபிப்ரூஃபன் எவ்ரி 4 hours போயிட்டுருக்கு. பட் இட் இஸ் வெரி அன்டாலரபுள். அவன் வந்து என் தலை வலிக்குது தலை வலிக்குது, இதை செட்டிலே ஆக மாட்டேங்குதுன்னு கண்ணில் தண்ணியாக வந்தனருக்கு வி காட் வரேட். சரி எதனால இந்த தலை வலி அப்படின்ட்டுன்னு ஒரு ஃபுல் டே முடிஞ்சிட்டு நாங்கள் ஏஎன்இ கூப்பிட்டு போயிட்டோம். ஏஎன்இ கூப்பிட்டு போனோடனே தே ஸ்டார்டட் ஐவி, ஏன்னா தலைவலி ஃபீவர் ரெண்டும் சேர்ந்து இருந்தனால உடனே அவனுக்கு ஐவிலாம் ரெடி பண்ணி ஆன்டிபயோட்டிக்ஸ் த்ரூ ஐவி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஐவி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஹி ஸ்டார்டட் வாமிட்டிங், அந்த சாப்பிட்டதெல்லாம் ஹி ஸ்டார்டட் வாமிட்டிங், குட் பி பிகாஸ் ஆஃப் த ஆன்டிபயோட்டிக்ஸ் விச் வெண்ட் இன். பட் இட் வாஸ் அந்த எல்லா சிம்டம்ஸுமே வந்து இட் டிட் நாட் கோ வெல், எவ்ரி திங் வாஸ் லைக் ரொம்ப வேர்ஸாக தெரிஞ்சிட்டு இருந்தது எங்களுக்கு. பட் தென் வி ஹேட் டு ஸ்டே தேர் ஃபார் தட் நைட் அண்ட் தென் வி கேம் பேக், தே ஆஸ்ட் அஸ் டு கம் பேக் அகேன் ஃபார் த செகண்ட் ஐ ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ செகண்ட் டே திருப்பி ஆன்டிபயோட்டிக்ஸ்க்காக அவனை கூப்பிட்டு போயிருந்தோம். கூப்பிட்டு போயிட்டு வி ஹேட் டு கோ ஸ்ட்ரைட் டு த ஹாஸ்பிட்டல். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் அங்கே. எங்களுக்கு கடைசி வரைக்கும் இவர் திங்கிங் எதனால இந்த தலைவலி, அண்ட் அப்பேரண்ட்லி கரெக்டாக இவன் கொஞ்சம் செட்டில் ஆகிற டைமில் அதே சேம் டைமில் கார்த்திக் ஆல்சோ ஸ்டார்டட் வித் தட் சேம் கைண்ட் ஆஃப் ஹெட் ஏக், சேம் ஒரு மாதிரி ஃபீவரிஷ், ஏதோ ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஃப்ளூ போல் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நாங்கள் எல்லோரும் யூஎஸ்எப்பா என்னது இது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். செகண்ட் டே ஆன்டிபயோட்டிக்ஸ் கூப்பிட்டு போய் டாக்டர் கிட் அங்கே வி ஹேட் டு வெயிட் இன்சைட் மெடிக்கல் ரூம், ட்ரீட்மெண்ட் ரூம்னு ஒரு ரூமில் உட்கார வச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஹாஃப் அன் அவர் யாருமே வரவே இல்லை. அப்புறம் ஒருத்தர் வந்தார், யாராச்சும் வந்து ட்ரீட் பண்ணுவாங்களா அப்படின்ட்டுன்னு இது பண்ணப்போ இவனுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் ஃபஸ்ட்டு டே வந்து அந்த நம்னஸ் க்ரீம் எல்லாம் போட்டனால அவனுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த ஏறினது ஃபீலிங் எதுவுமே இல்லை. செகண்ட் டேக்கு நாங்கள் போய் போட்ட உடனே ஹி ஸ்டார்டட் ஷோயிங் சம் கைண்ட் ஆஃப் ஐயோ முடியல கை சில்லுன்னு இருக்குது, இங்கே தொடாது அங்கே தொடாதுன்னு ஒரு மாதிரி பயங்கர ஒரு மாதிரி ஃபீல் கொடுக்க ஆரம்பிச்சோன்னே நான் பயந்துட்டேன் தனியாக இருந்தப்போ. அப்போ ஒருத்தர் வந்தார், வந்துட்டு இவன்கிட்ட நீ என்ன இங்கே இருக்கிற, வை ஆர் யூ ஹியர், யூ ஷுட் பி ஹெல்பிங் மம் இந்த கிச்சன் அப்படின்னு சொன்னார். எதுக்குற தேவையில்லாமல் வந்து கிச்சனில் ஹெல்ப் பண்ணும், என்னென்னோ பேசணுன்றதுக்காக பேசுகிறாரோ அப்படின்ற திங்கிங் தான் என்னோடய தாட் ப்ராசஸில் இருந்துச்சு. அப்புறம் இவன்கிட்ட பேச ட்ரை பண்ணார், இவன் வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்குன்னொன்னே மேபி ஐ தாட் ஹீஸ் ட்ரைங் டு டைவர்ட் ஹிம். தென் ஹீ ஆஸ்ட் ஹிம் வை ஆர் யூ ஹியர், ஹீ செட் ஐ எம் சிக். ஹி செட் நோ யூ ஆர் நாட் சிக், யூ கேம் ஹியர் டு கெட் செக்ட், யூ ஆர் ஹீல்டு பை ஹிஸ் ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்னாரு. ஐ காட் கூஸ் பம்ஸ் ஆல் ஓவர். ஏசப்பா வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு மேலே செய்கிறவர். அவரால் நம்ம வந்து கம்பேரே பண்ண நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஹீ வில் டாக் டு அஸ் த்ரூ டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ அவர் சொன்னோடனே எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு, என்ன ஏசு இப்படி வந்து ஒரு வார்த்தை, ஹீ ஆர் ஹீல்டு பை ஹிஸ் ஸ்ட்ரைப்ஸ், நீ இங்கே வந்து சிக்னால் சிக்னஸ்னால நீ வரல, நீ சும்மா உன்னை செக்அப் பண்ணிக்கிறதுக்காக வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வந்துட்டு போன அந்த ஃபியூ செகண்ட்ஸில் அவனுக்கு அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் கொடுத்தாரு. அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் போனதும் தெரில, வி ஃபினிஷ்ட் அண்ட் வி கேம் பேக் ஹோம். லாங் ஸ்டோரி ஷார்ட், இந்த தலைவலி எதனால் வந்தது அப்படின்ட்டுன்னு எங்களுக்கு அந்த ரெண்டு நாள் கழிச்சு தான் தெரிஞ்சுது. பிகாஸ் ஒரு எண்ணெய் ஒன்று ட்ரை பண்ண, யூஸ்வலாக வைக்கிற எண்ணெய் தான் அந்த எண்ணெய், இவனுக்கு வந்து அந்த எண்ணெய் வச்சதே கிடையாது. தேர்ட் டே ஆன்டிபயோட்டிக்ஸ் வேணுமான்னு செக் பண்ணுறதுக்காக திருப்பி டாக்டர்கிட்ட வர சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அந்த எண்ணெய் வச்சனால தான் அந்த தலைவலி ஆக்ரிவேட் ஆகி ரெண்டு பேருக்கும் அது அந்த மாதிரி ரியாக்ட் ஆகிருக்கு. இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஆயில். ஆனால் அது வந்து எனக்குள்ளே வந்து இந்த தலைவலி எதனால் ஃபீவர் எதனால், ஏன்னா தேர்ட் டே ஆன்டிபயோட்டிக்ஸ் நாங்கள் போய் வெயிட் பண்ணுறோம், 1 hour வி வெயிட்டட், யாருமே வந்து பார்க்கல எதுவும் இல்லை. இவனுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க, கல்ச்சர் டெஸ்ட் எடுத்தது தொலைஞ்சு போச்சு. எப்படி தொலைஞ்சி போச்சுன்னு யாருக்குமே தெரில. நான் வந்து கூட வந்த இன்னொரு டாக்டர்கிட்ட கேட்டேன் சிரிச்சின்னே, ஜஸ்ட் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி எப்படி மிஸ் ஆச்சு தெரியுமா அப்படின்னு கேட்டால் அவர் சிரிச்சுக்கிட்டே வந்து மேபி எடுக்காமலே விட்டுருப்பாங்கன்னு வர சொன்னார். ஸோ அந்தளவுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவனுக்கு எதனால் தலைவலி எதனா பிரச்சனையான்னு கூட இது பண்ணும்போது காட் தென் ட்ரை டு ஹெல்ப் அஸ் டு யூனோ ரிமெம்பர். அண்ட் இது வந்து ஒன்றுமே கிடையாது, வெறும் ஒரு ஆயில்னால தான், பிகாஸ் இட் ஹேப்பன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவன் அந்த ஆயில் வச்சிருந்துக்கா. அண்ட் வி வர் ஏபிள் டு கோ டு லிவர்பூல் அண்ட் ஸ்பெண்ட் டைம் வித் ஃபேமிலி. ஆல் ப்ரைஸ் அண்ட் க்ளோரி டு காட். அங்கிள் பத்திரமா சேஃப் அண்ட் சவுண்டாக இந்தியா போய் ரீச் ஆகிட்டார். ஹீ ஸ்பெண்ட் அ வண்டர்ஃபுல் டைம் வித் இஸ் கிராண்ட் சில்ட்ரன், 6 ஆஃப் அஸ் அண்ட் இட் வாஸ் ரியலி அ பிளெஸ்ஸிங் டு ஹாவ் அங்கிள் அண்ட் அம்மா ஹியர் வித் அஸ். ஆல் க்ளோரி அண்ட் ப்ரைஸ் டு காட் அலோன். அந்த ஆயில் என்னான்னு மாத்திரம் சொல்கிறேன். அதுமா
Praise the Lord. I really thank and praise God for adding one more year in my life. நாங்க இந்த சர்ச்சுக்கு புதுசாக வர்றதுனால உங்களுக்கு என் டெஸ்டிமனி தெரியாமல் இருக்கும். ஸோ நான் குயிக்காக ஷேர் பண்ணிடுறேங்கண்ணா. நான் இங்கே நிற்கிறதே இட்ஸ் பியோர்லி காட்ஸ் கிரேஸ். நான் நிறைய வாட்டி காட் ஹேஸ் சேவ்ட் மீ ஃப்ரம் டெத், நாட் ஒன்ஸ், நாட் ட்வைஸ், மோர் தென் தட். பட் ஐ வுட் லைக் டு ஷேர் டூ இன்சிடென்ட்ஸ் வேர் காட் சேவ்ட் மீ ஃப்ரம் டெத். One was when I was less than 2 years, எனக்கு brain fever வந்துச்சு. அப்போ ஒரு வாட்டி வந்துச்சு, அதுக்கப்புறம் காட்ஸ் கிரேஸில் அது சரியாயிடுச்சு. அப்புறம் செகண்ட் டைம் வந்தப்போ brain fever-னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது அந்த காலத்தில் ஃபீவர் வந்து பிரெயினுக்கு ஏறிடுச்சுன்னா அது வந்து இட் கேன் பி ஃபேட்டல். ஸோ செகண்ட் டைம் வந்தப்போ என்ன ஆச்சுன்னா, டாக்டர்ஸ், எங்கள் அப்பா வந்து ரயில்வேஸில் வேலை பார்த்துட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து ரட்சிக்கப்பட்டு டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் கிட்ட தான் ரெண்டு பேருமே ட்ரைனிங் எடுத்தாங்க, எங்கள் அம்மா அப்பா. அப்போ அவர் காட் ஒன் ஆஃப் த கிஃப்ட்ஸ் தட் காட் கேவ் ஹிம் வாஸ் த கிஃப்ட் ஆஃப் ஹீலிங். ஸோ எங்கள் அப்பா யார் தலையில் கை வச்சு ஜோம் பண்ணாலும் உடனே ஆண்டவர் ஹீல் பண்ணுவார். ஆனால் எனக்கு இந்த இது பிரெயின் ஃபீவர் வந்து செகண்ட் டைம் வந்தப்போ டாக்டர்ஸ் கேவ் அப் ஹோப் ஆன் மீ அண்ட் டோல் மை மாம் வாஸ் தேர். எங்கள் அப்பா இப்போ வந்து டியூட்டிக்கு போயிருந்தார். ஸோ டியூட்டிக்கு போயிட்டு வந்தப்போ பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருக்கிறேன். ஏன்னா டாக்டர்ஸ் கேவ் அப் ஹோப் அண்ட் தே செட் யோர் பேபி இஸ் கோயிங் டு டை, ஜஸ்ட் டேக் ஹர் ஹோம், வி கான்ட் கிவ் எனி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா டியூட்டியில் வந்துட்டு ஐ வாஸ் லயிங் டவுன், ஐ வாஸ் ஐ திங்க் லெஸ் தேன் 2 இயர்ஸ். அப்போ ஐ வாஸ் ஜஸ்ட் லயிங் தேர் அண்ட் ஆல் மை ஐ பால்ஸ் வர் அப் அண்ட் ஐ வாஸ் அபவுட் டு டை. ஸோ எங்கள் அப்பா வந்து ஒரே ஒரு இது சொன்னார் ஆண்டவர் கிட்ட, ஹி ஸ்டார்டட் ப்ரேயிங், ஹி கேம் பேக் ஃப்ரம் 4 டேஸ் அவே ஃப்ரம் ஹோம் டியூட்டியிலேருந்து வந்துட்டு, ஹி ஜஸ்ட் டுக் மீ டு த ரூம், ஹி லேட் மீ டவுன் தேர் அண்ட் ஹி நெல் டவுன் அண்ட் ஹி ஸ்டார்டட் ப்ரேயிங் டு காட். பிகாஸ் ஐ எம் த ஃபிஃப்த் டாட்டர் இன் மை ஃபேமிலி. மை டேட் செட் டு காட், லார்ட், ஐ டென்ட் ஆஸ்க் ஃபார் அ டாட்டர், ஐ வாஸ் ஆல் தட் ஐ வாஸ் ஆஸ்கிங் வாஸ் அ சன், பட் யூ கிரேஷியஸ்லி கேவ் திஸ் டாட்டர் டு அஸ். பிகாஸ் ஹி வாஸ் ப்ரேயிங் ஃபார் ஹீலிங், ஹி செட் லார்ட் ஹீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ All night he prayed, and then one point of time he said, I think early morning around 4 o'clock or something, my father told, ஆண்டவரே இந்த பொண்ணை வந்து நீங்கள், இந்த மகள் வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க, ஒருவேளை உங்கள் சித்தோன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா போய் படுத்துட்டாங்க. படுத்துட்டு ஸோ தட்ஸ் வென் ஹி கேவ் இட் மீ டு காட்ஸ் வில். ஸோ அப்படி படுத்துட்ட பிறகு மை டேட் ஹேட் அ விஷன் அட் அரவுண்ட் 6 o'clock இன் த மார்னிங், that you know, he saw like diamonds falling from heaven and touching me like an angel, like a bright angel. So enak vandha chinna chinna words pesa theriyum, so on that 1.5 years to 2 years gap la. So the first thing I did was I went and woke my dad up saying, daddy, daddy, abdin. So God instantly healed me. So literally from deathbed he rose me up. So that was my first life-giving experience. So every time my dad used to share this in messages, I always thought this, that God had a purpose for my life, and that kept going. So every time adhe mari pathina inga veetla vandu fasting prayers every week, my dad used to hold fasting prayers. Abdi irukrappa I had this thirst for the Holy Spirit. So na 5th standard padikrappa enga amma kitta keta, year 5 in your most of you are year 5 year 6 right? So I was having this thirst for the Holy Spirit, and I said to my mom, everybody is speaking in tongues, why can't I speak? Or my mom said, you know what, nee aandar kitta nee kelumma, aandar unak tarvarunu. So I was feeling left out and the meeting la enga akka anga enga appa mattavanga ellarum vandu tongues la pesra, but the thirst in me, right, I just asked God, fill me with the Holy Spirit, and immediately when I was 11 years he filled me with the Holy Spirit and gave me the gift of tongues. Adukapram pathina enoda first delivery ki I had a very beautiful pregnancy. All my pregnancy was so beautiful. I didn't have except for the first trimester I wasn't sick at all. I was really nice. And abdi irukrappa pathina delivery in vandappa it was so complicated. His heartbeat was showing nil delivery ara time la. So to save him anayal, they did a forceps and all those things, and I had like a blood loss. Appa enna sonanga na naanga vandu ivula stitches podradhukaga operation theater la kondu porom appdin solittu, they told Arunesh and my mom that we'll be back by 45 minutes, but you won't believe, I was there for more than 2.5 hours and they were literally fighting for my life.
ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வென் ஐ வோக் அப் ஒரு நர்ஸோட ஃபேஸ் வந்து இஸ் வாட் இட் வாஸ் ஆன் டாப் ஆஃப் மை ஃபேஸ் அண்ட் ஷி வாஸ் ஸ்க்ரீமிங் ஆல்ஃபா ஆல்ஃபா வேக் அப் ஸோ யூனோ ஐ வாஸ் லிட்ரலி டயிங் பிகாஸ் வென் ஐ வோக் அப் தேர் டூ பீப்புள் ஆன் மை ரைட் டூ பீப்புள் ஆன் மை லெஃப்ட் போக்கிங் வித் நீடில் சேயிங் தேர்ஸ் நோ பல்ஸ் தேர்ஸ் நோ பல்ஸ் and there were like 15 20 people in front of me everybody saying you know I was just dying so it's purely God's grace that I'm alive today and I can testify that God has been faithful and God is faithful and God loves us no matter what age we are in whether you're a little girl or a little boy or a youth or adult you know whatever you are just ask God for that relationship and he will bless you and I can testify that God has been faithful and he is faithful and he's true in my life and I thank God for his faithfulness amen evlo powerful ana andavar nammude andavar illa போன வாரம் மெசேஜில் நான் ஷேர் பண்ணும்போது கூட அதுதான் நான் எத்தனை பேர் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரில பேதுருவை கொண்டு ஆண்டவர் எவ்வளவு பயங்கரமான ஒரு அற்புதங்களை செஞ்சாரோ ஸ்டில் பாருங்கள் ஆல்ஃபாவுடைய அப்பா மூலமாக செஞ்சிருக்கிறாரு கையை வச்சோன்னு சுகம் இன்றும் அவர் சுகம் கொடுத்து கொண்டு இருக்கிறார் இல்லைங்களா அவருடைய தழும்புகளாலே நம்ம சுகமாக்கி கொண்டு இருக்கிறோம் யாரோ ஒருத்தர் டாக்டர் கூட எனக்கு தெரியாது இல்லைம்மா சௌமியா அவர் டாக்டரம்மா வந்து பார்த்தது யாரோ ஒருத்தர் நர்ஸ் சம்மன் அவர் சொன்ன வார்த்தையும் பாருங்க ஒரு பிலிவர் ஆண்டவருங்க அனுப்பி வாஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் இம்மிடியட்டாக அவருடைய தழும்புகளால் தினம் தினம் நம்மை சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ வல்லமை உள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இல்லைங்களா தொடர்ந்து அவருடைய அவர் மேலே நம்ம நம்பிக்கை வச்சு அவருக்காக நம்ம வாழுவோம் இந்த எண்டு நம்ம எல்லாருக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம் ரிக்வெஸ்ட் செல்வி சிஸ்டர் வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க அந்த நேரத்தில் நம்மையும் நம்முடைய காணிக்கையும் நம்ம ஏறெடுக்கலாம் தீங்கு நேரிடாது பாதை அணுகாது தீங்கு நேரிடாது
நம்புவது அவராலே மாறுமே வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே மாறுமே வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. Thank you, sister. Okay, கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, அப்பா, இந்த நல்ல நாளுக்கும் குடும்பக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளிலும் கூட அப்பா டெஸ்டிமனி கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. நல்ல சுகம், நல்ல பலனை கொடுங்கப்பா. ஒரு குறைவு என்றும் ஆண்டவரே பிள்ளைகள் வாழ கிருபைகளை பாராட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளாலே அவர்களை நீர் சுகப்படுத்தியிருக்கிறீர். இனி அவர்கள் தீங்கை காணப்போவதில்லை என்று சொல்லுகிறோம் அப்பா. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆல்ஃபோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும், சாமோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். நீர் ராஜா அவர்களுக்கு போதுமானவராக இருந்து அவர்களை பலப்படுத்தி நீங்கள் நடத்தும்படியாக நம்முடைய கருத்துக்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆல்ஃபாவுடைய வாழ்க்கையிலும் சாதனாவுடைய வாழ்க்கையிலும் அப்பா நீங்கள் கொடுத்த நல்ல ஒரு பிறந்த நாளுக்காக கூட உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா. சமாராவுடைய வாழ்க்கையிலும் கூட அப்பா மகளுக்கு ஒரு நீர் பிறந்த நாளை கொடுத்ததற்காக கூட நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. சபையாக சேர்ந்து நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து இவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இன்னும் அப்பா சிசிலுடைய அப்பாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுங்கப்பா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் என்று நாங்கள் அப்பா விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் தான் அப்பா துணை. நீங்கள் தான் அப்பா அவர்களுக்கு நல்ல பலன். நீங்கள் தான் அப்பா அவர்களுக்கு அன்றாட தேவைகளை சந்தித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அவர்கள் கூடவே இருந்து அவர்களை பலப்படுத்தி பாதுகாத்து கொள்ளும்படியாக ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரை. சுகவீனமாக யார் இருந்தாலும் ஆண்டவரை சுகப்படுத்துங்க. சந்தோஷமாக வாழக்கூடிய பலனை கொடுங்க. என் இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்ற ஒரு விசுவாசத்தை அப்பா இன்னும் அவர்களுக்குள்ளே வர்த்திக்க பண்ணும்படியாக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லாரும் அப்பா உமை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உற்சாகத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே போடுங்க ராஜா. நீர் எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு பெரியவர் என்பதை எங்களுடைய பிள்ளைகள் அப்பா கற்றுக்கொள்ள கிருபைகளை பாராட்டுங்க. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ராஜா சந்தோஷமாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஞானத்தையும் அபிஷேகத்தையும் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கும்படியாக ஆட்சேபிக்கிறோம். இன்னும் அப்பா ஜோஷ்வண்ணம் ராஜமாக்கம் உம்முடைய கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்குறோம். அவர்கள் கையிட்டு செய்து கொண்டிருக்கிற அந்த ஆலய கட்டுமான பணிகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும் அப்பா. அதற்காக உற்சாகமாய் கொடுத்த என்னுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் பல மடங்கு ஆசீர்வதிங்க ராஜா. இன்னும் அப்பா நாங்கள் உற்சாகமாக கொடுத்து அந்த ஆலயத்தை சீக்கிரமாக கட்டி முடிக்கவும் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஒரு இடமாக அதை நீங்கள் மாற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆளுகை செய்யுங்க. அவர்களுக்கு நல்ல சுகம் பலனை கொடுங்க அப்பா. பத்திரமாக சீக்கிரமாக கொண்டு வரும்படியாக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அப்பா உம்முடைய வசனத்தை கொண்டு வருகிற மகனோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும் அப்பா. எந்த வார்த்தைகள் மூலமாக நீர் இடைப்பட நீர் முன்குறித்து வச்சிருக்கீங்களோ பேசுங்க ஆண்டவரே. சந்தோஷமாக அதை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக எங்களுடைய இருதயங்கள் ஒவ்வொன்றையும் எழுகுவாக்கித்தாங்க. சந்தோஷமாப்பா இந்த சர்வீஸை முடித்து விட்டு நாங்கள் வீட்டுக்கு போக கிருபைகளை தந்த பயன்படுத்தும்படியாக கூட ஜெபிக்கிறோம். வர தடைப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நல்ல ஆசீர்வாதத்தோடு அவர்களை வைத்து பலப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து அப்பா உடைய நாம ஒன்றே மகிமைப்பட என் தேவன் தாமே நீங்கள் இந்த நேரத்தை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து இயேசப்பா மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இட்ஸ் சண்டே ஸ்கூல் டைம்.
குட்டி குட்டி பசங்க தான் ரொம்ப சந்தோஷமாக சண்டே ஸ்கூலுக்கு போகிறாங்க. எத்தனை பேர் ஆண்டவருடைய வசனத்தை கேட்க அவளாக இருக்கீங்க? 1, 2, 3, 4, 5 ஓ இருக்கும். எஸ், கரங்களை தட்டி கார்த்தி வெல்கம் பண்ணலாமா? வாங்க கார்த்தி. ஹலலுயா ஹலலுயா. யாராவது ஒருத்தர் மைக் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வசனம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் மைக்கு. தமிழில் படிக்க தெரிஞ்சவங்க வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஓகாவதா? ஓகே, சந்தோஷமாக இருக்குமா? பரவாயில்ல, ஒருத்தர் சந்தோஷமாக இருக்காரு. சந்தோஷமாக இருக்கோமா? Are we happy? Are we good? God is good? And all the time? Okay. எத்தனை பேர் நான் உங்கள் கூட பேச போகிறேன்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கீங்க இல்லையா? ஆண்டவர் பேச போகிறாருன்னு எதிர்பார்ப்பு வந்திருக்கீங்களா? You are expecting God to speak? Okay, so you should. You shouldn't expect me to speak. You should expect God to speak and the Holy Spirit to confirm. That is how it works. It's nothing to do with me. It's nothing to do with who I am. It is to do with who our King of Kings is. I just want to pray quickly. கொஞ்ச நேரம் அவனோட சமயத்தை 2 நிமிஷம் நம்ம ஜெபிச்சுட்டு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்குள்ளாய் நம்ம லெட்ஸ் கோ அண்ட் சி வாட் காட் ஹஸ் காட் இன் ஸ்டோர் ஃபார் அஸ். அப்பா, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் தகப்பன்னீர் மகிமை நிறைந்த தேவன், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். அப்பா, it's such an honor and privilege to be in your presence, to be able to meditate your word together, to be able to learn together. Neenga pesugira karyathai nangal petrukolla en thagappa neriyengaloda ovvoru irudhayathum, including mine, Lord. Let us be ready to receive what you're about to say. Appa, let your word be spoken. It's nothing to do with me. I completely surrender myself and ask that what you have in store for us today, that we'll receive it, that our heart and mind and soul will receive from you today, that we won't go out the way we came in. In Jesus' mighty, matchless name we pray. Amen. Okay. Interactive, as usual. அது என்னவோ ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லைனா ஒரு சர்மன் கொடுத்த மாதிரி இருக்க மாட்டேங்குது. ஸோ ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் அ க்வெஸ்சன். எத்தனை பேர் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? ஸ்டார்டிங்கே பயங்கரமான ஒரு க்வெஸ்சன். ஹவு மெனி ஆஃப் அஸ் ஹவ் பீன் சேவ்ட்? எல்லாரும் அப்படியே சைலண்டாக இருக்கீங்க. ஆல் ஆஃப் அஸ் ஆர் சேவ்ட். சரி, கை தூக்குங்க பார்ப்போம். ஆல் ஆஃப் அஸ் ஆர் சேவ்ட், ரைட்? வி ஆர் ஆல் சேவ்ட். Good. Turns எடுத்துப்போம். எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க, இல்லை எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? பி வெரி ஷார்ட். ஏன்னா நான் பேசணும், நீங்கள் பேசிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாயிரும். டெல் அஸ் ஹவ் யூ ஆர் சேவ்ட் ஆர் வென் யூ ஆர் சேவ்ட். இதர் இஸ் ஓகே, ஆர் நீங்கள் ரெண்டும் சேர்த்து சொல்கிறதா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. டெல் அஸ் வென் யூ ஆர் சேவ்ட் ஆர் ஹவ் யூ ஆர் சேவ்ட்.
எப்படி ரசிக்கப்பட்டீங்க இல்லை எப்போ ரசிக்கப்பட்டீங்க? யாராவது ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். January 13, 2009 எவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறாரு பாருங்க. ஜனவரி வாட் டைம் அது ரைட் இல்லை. ஐ திங்க் தட்ஸ் குட் இனஃப். வேற சரி, எப்படி ரசிக்கப்பட்டீங்கண்ணா? ஒப்பு கொடுத்தீங்க, ஓகே. ஆண்டோருக்காக முழுதா முழுமையாக 2009 சொன்னீங்களா? 2009 January 13, 2013 ஓகே. வேற when you were saved or how you were saved? Simple enough question. Anyone else? பயப்படுறாங்க என்ன சொன்னா எப்படி ரியாக்ஷன் இருக்குமோ. 10th ஸ்டாண்டர்ட். அண்ணாக்கு ஒரு ஷாக் கொடுத்தீங்க பாருங்க நீங்க. அண்ணா ரைட், எப்படிக்கா? How were you saved? The Christian sister. I was in front of him. Right. Right. We don't know how to pray. She taught how to pray. And then we went by and come to know more about Jesus. Okay. Accepted God. Christ. And he saved. Okay. வேற ஏதாவது? We are saved. It's an ongoing process. Right. Okay, to come to the realization that he did that for us. Okay. Okay, adhu dhaan na kekkuren, adhu eppo? Eppo Christo? Okay. Right, let me move on to a different question. Yana idhu konjam monotonous ah pora mari irukku. So we are all saying that we got saved at a certain point in time. Right? டேட் சொல்கிறோம், இல்லை ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறோம், 5th ஸ்டாண்டர்ட், 13th of January 2009. ஸோ இது மாதிரி ஒரு ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. த க்வெஸ்சன் தென் ஐ புட் ஃபார்வர்ட் இஸ் வாட் டஸ் இட் மீன் டு பி சேவ்ட். அது நம்ம ஆன்சர் பண்ணியிருப்போம். ஸோ மேபி வாட் இட் மீன்ஸ் டு பி சேவ்ட் இஸ் ஃபார் அஸ் டு ரியலைஸ் தட் காட் டிட் வாட் ஈ டிட் ஆன் த க்ராஸ் ஃபார் அஸ். ஆமாவா? இல்லை ஐ திங்க் அண்ணா சொன்னதில் வந்துட்டு டு கிவ் ஹிம்செல்ஃப், he said to give himself for Christ. Akka sonnadhula vandittu appo dhaan vandha aandara patti modha modhala theriyum. I got to know about Christ, I started praying and all this, right? But ana, from a biblical perspective, all this is great. You know, we all have different oru different types la vandha nama aandara patti therinjikrom, adukapram konja deeper ah aandara patti therinjikrom. We are on a journey where we get to know God. Namba vandu innu oru rendu varshathukku apram illa oru anju varshathukku apram, we won't be the same person or the same people, right? We will be a different person in terms of our relationship with Christ. எத்தனை பேர் ஸ்டார்டிங்க்கும் இப்பவும் ஒரே மாதிரி இருக்கீங்க? When you knew Christ and now, how many of us are the same? No one is the same. Would we say that we are all better in our relationship with Christ? We are better in our relationship with Christ? Okay. We are better in our relationship with Christ. இது வந்து கொஞ்சம் ஒரு டீப்பான க்வெஸ்சன். இது வந்து யாரையும் இது பண்ணுறதுக்காக நான் கேட்கல. வி ஆர் ஆல் சேயிங் வி காட் சேவ்ட் அட் சர்டன் பாயிண்ட்ஸ் இன் டைம். ஸோ டு பி சேவ்ட், ரட்சிக்கப்படுறது அப்படின்னா, டஸ் தட் மீன் தென் வி ஹாவ் அவர் டெஸ்டினேஷன் confirmed or our life confirmed with Christ? So for example, when we die, or when I die, let me say when I die, if I am saying that I am saved, now on the ratchikapadita abdina solren abdina, when I die I should be with Christ. Yes sir? Noah? அந்த ஆன்சர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ரைட், க்வெஸ்சன் வந்து அல்ல இட்ஸ் ஃபைன். ஸோ த க்வெஸ்சன் இஸ், இஃப் ஐ ஆம் சேயிங் ஐ ஆம் சேவ்ட் பை திஸ் ஆர் அட் திஸ் பாயிண்ட், வென் ஐ டை ஐ ஷுட் பி வித் கிரைஸ்ட்.
Yappa saved. My God. இல்லை அதான் க்வெஸ்சன், அதுதான் க்வெஸ்சன். இல்லை அதாவது நீங்கள் எல்லாம் சேவ்டா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்கும் போது எல்லோரும் கை தூக்குனீங்க, எல்லாரும் ஒரு ஆன்சர் கொடுத்துட்டீங்க இந்த டைமில் அப்படி. பட் ஈவன் தோஸ் ஹூ டிட் நாட் சே எனி திங், தே புட் தேர் ஹேண்ட்ஸ் அப் அண்ட் சேட் ஐ எம் சேவ்ட். நவ் ஐ எம் ஆஸ்கிங் த க்வெஸ்சன், இஃப் யூ ஆர் சேவ்ட், வென் வி லீவ் திஸ் வேர்ல்ட் வி ஹாவ் டு பி வித் கிரைஸ்ட். ஆனால் அதுக்கு யாருமே ஆன்சர் கொடுக்க மாட்டீங்களே. So we are not saved yet. Which is it? It's a belief. It's a... ஐயோயோ இன்னைக்கு ஒரு 2 hours ஆயிரம் போல இருக்கே. Go on, Abhi. Amen. Can we clap for Abhi? Salvation is a process. It is not a point in time event. உங்களை பற்றியெல்லாம் நான் பேசலை, நான் என்னை பற்றி பேசுகிறேன். I still do not know when I leave here whether I will see my God face to face and he'll tell me that I have actually ran a good race. I do not know when I finish my journey, inge na enna journey na finish pannumbodhu, I do not know, I will definitely see Christ, that's for sure, but whether my name is in there or not, I do not know. But we claim to be saved. How? அப்ப நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, ஐ ஹோப் ஐ ஹவ் பீன் சேவ்ட், ஐ விஷ் ஐ ஆம் சேவ்ட். சி, அ லாட் ஆஃப் பீப்புள் ரிலேட் பேப்டிசம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் த பாயிண்ட் தட் தே ஆர் சேவ்ட். ஃபார் பீப்புள் ஹூ மேபி are not deep enough with Christ, or maybe they've started their journey. Baptism was very, even the other things that we just spoke about, of starting, the starting point, you have an encounter or you have an opportunity where you met someone who's told you about Christ, you're starting a new life. Anna Sonamari, that date, he remembers when he decided to give his life for Christ. This is the starting point of the journey to being saved. அப்படியே ஒரு சைலன்ஸா. இட்ஸ் ட்ரூ, ஐ எம் கிளாட் அண்ணா அட்லீஸ்ட் அக்செப்ட்ஸ். இட்ஸ் த ஸ்டார்டிங் ஆஃப் அவர் ஜேர்னி பிகாஸ் ஓகே, லெட் மீ ஆஸ்க் அனதர் க்வெஸ்சன். சின்ஸ் த டைம் ஐ நியூ காட், நம்ம எல்லாரும் ஆன்சர் பண்ணோம், வி ஆர் நாட் த சேம் எனிமோர். வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட் லெவல், வி ஆர் much more mature and grown and we know the truth a little bit more. ஆண்டவருக்குள்ள அதிகமா நம்ம வளர்ந்திருக்கோம் அப்படின்றத நம்ம எல்லாரும் அக்ரி பண்ணிக்கிறோம். ஆமா தானே? இஃப் ஐ ஆஸ்க் த க்வெஸ்சன் ஆஃப், அப்போ நான் ஆண்டவரை தெரிஞ்சதுக்கு அப்புறமா, இல்லை என்னோட வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு கமிட் பண்ணதுக்கு அப்புறமா, ஹவ் ஐ எவர் சின்ட், ஹவு கேன் வி கால் அவர் செல்ஃப் சேவ்ட்? It's an open question. It's a question that we all have to ask ourselves. But we hardly ask the question. Right? So if I've never, yes, my relationship, if we've never sinned, my relationship with God from the time I got saved would have probably stayed the same. The reason why I'm saying my relationship has changed is because I'm becoming better every day. Amava? I know Christ, I came to know Christ, and then now I'm at a different level, at a deeper level. Enakkella vandu or last 4-5 years I irunda depth and to know more about the thirst was not there before that. And I'm not blaming anybody. I'm trying to put a fact forward, saying when we say that we are saved, we have to be careful.
in that it is a process. It is not a point in time event. Nobody is sure until we see ஆண்டவரை நம்ம முகமுகமா பார்க்குற வரைக்கும் we get that judgment. அண்ணா சொன்ன மாதிரி when that judgment is passed, we don't know. How many of you think judgment is there? Yes? எத்தனை பேர் நான் கிறிஸ்டியன் எனக்கு ஆண்டவர் தெரியும் அதனால எனக்கு ஜட்ஜ்மெண்ட் இல்லைன்னு சொல்றீங்க? இல்லை நிறைய பேர் அதை சொல்றாங்க, அதனால தான் கேட்குறேன். There is judgment. There is a group, not a group, Christian organizations, inside churches, they preach, once I have known Christ, எனக்கு ஆண்டவர் தெரியும், நான் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. They'll stand before, apparently they will stand before judgment, ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்களுக்கு என்னவா, இட் இஸ் டு ரிவார்ட் தெம் அப்படி சொல்கிறா. தட் இஸ் நாட் வாட் ஐ எம் சேயிங். ஐ பிலீவ் everybody will face the exact same judgment. Andavara therinjavangalum andavara theriyadavangalum, because our God is not impartial. Our God is a righteous judge. He will use ellarku adhe same measure da. But what God will do, God will judge people by what they know. Because he is righteous, ipo andavara theriyadavangala ஜட்ஜ் பண்ணுறதும் ஆண்டவரை தெரிஞ்சவங்கள ஜட்ஜ் பண்ணுறதும் சேம் கிடையாது. புரியுதா நான் சொல்கிறது? தே வில் ஆண்டவரை தெரியாதவங்கள ஜட்ஜ் பண்ணுறது, அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு ஜட்ஜ் பண்ணுவார். பட் தே ஆல்சோ வில் ஹாவ் ஜட்ஜ்மெண்ட். ஆண்டவரை தெரிஞ்சவங்கள ஜட்ஜ் பண்ணுறது, உன் மண்டைக்கு நான் எவ்வளோ சொல்லிக் கொடுத்தேன், உனக்கு நான் இவ்வளோத்தையும் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, ஐ டாட் யூ ஸோ மச், மை க்வெஸ்சன் மைட் பி வாட் டிட் யூ டூ அபவுட் இட். ஜட்ஜ்மெண்ட் இஸ் தி சேம். Have you ever thought about this? நம்ம எல்லாரும் வந்து வேற வேற டைம்ல we'll pass away, we'll go away, but the judgment will all happen on the same day. Yes? எல்லாரும் பார்ப்பாங்க நம்ம ஜட்ஜ்மெண்ட் அப்போ. எனக்கு கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு. அப்போ வந்து ஏன் அப்படின்னா, என்ன தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, I will stand before God and everybody will be there during that judgment. Right? உங்களை பயமுறுத்துதோ இல்லையோ, நான் வெளியில் சிரித்தாலும் உள்ளே வந்து, அதாவது சொல்லுங்க, கரெக்ட், எவ்ரி திங் பிகாஸ் சி நம்ம ஜீசஸ், நம்ம பைபிளை படிக்கும் போது ஜீசஸ், வென் ஜீசஸ் வாஸ் தேர், ஹி வாஸ் த ஒன்லி பர்சன் ஹூ குட் சீ ரைட் த்ரூ அ பர்சன். So when we stand before him, நம்மளுக்கு படம் பாட்டு படம் போட்டு காட்டுறாங்களோ இல்லையோ அவருக்கு எல்லாம் தெரியும். He will already know. Right? Let's read from John 10, 27 to 30. நான் இங்கிலீஷில் படிக்கிறேன், யாராவது தமிழில் மைக் வச்சுருக்காங்க தமிழில் அக்கா நீங்கள் படிங்க. மை ஷீப் லிசன் டு மை வாய்ஸ், ஐ நோ தெம் அண்ட் தே ஃபாலோ மீ, ஐ கிவ் தெம் எட்டர்னல் லைஃப் அண்ட் தே வில் நெவர் பெரிஷ், நோ ஒன் கேன் ஸ்னாச் தெம் அவே ஃப்ரம் மீ, ஃபார் மை ஃபாதர் ஹஸ் கிவன் தெம் டு மீ அண்ட் ஹீ இஸ் மோர் பவர்ஃபுல் தென் எனி ஒன் எல்ஸ், நோ ஒன் கேன் ஸ்னாச் தெம் ஃப்ரம் த ஃபாதர்ஸ் ஹேண்ட். தமிழில், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். ஸோ யாரும் நம்மளை வந்து ஆண்டவருடைய கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். நோ ஒன் கேன் ஸ்னாச் தெம் ஃப்ரம் த ஃபாதர்ஸ் ஹேண்ட். ஆமென். ஸோ த ப்ராமிஸ் இஸ் தட் நோபடி கேன் ஸ்னாச் அஸ் ஃப்ரம் த ஃபாதர்ஸ் ஹேண்ட். ஆனால் இஃப் யூ சீ ஹவ் த வேர்ஸ் ஸ்டார்டட், இட்ஸ் இஸ் சேயிங்
My sheep listen to my voice. En aadugal en sathathirku sevi kodukirathu. I know them and they follow me. Naan avaigalai arindirukiren. Avaigal enakku pin sellugirathu. Provided you can listen, or we can listen to the Father's voice and follow him obediently. Avar sathatha kettu avara obedient ah follow panna puriyadha na solradhu. If we do that, ena nareya per andha adu uttruvaanga. They will just read verse 28 and say, my God has promised me this, that I'm never being plucked away from his hand. Yes, but if we listen to his voice, if we follow him, listening to his voice, then I am not plucked away from the hand. That's the promise. The promise doesn't work in itself. There is a condition for this promise, which is to listen to the Father's voice. ஆண்டவரோட சத்தத்தை கேட்டு அவர் சொல்றபடி நடந்து அவர் பின்னாடியே நம்ம போனோம்னா, அவர் அப்படி போகும்போது நம்ம இப்படி போயிட்டோம்னா, that promise does not apply. Right? So now the question I was asking in the WhatsApp group, my salvation, is it secure? It's, we've established that it's a process. It is not a point in time thing. If I can listen to my Father's voice, if I can follow him diligently, then Jesus promises that avaroda kaiyil irundhe enna yaraliyum pudungi poda mudiyadhu. But it doesn't happen without that. Let's read another verse. Romans 8, 38 and 39. English la padikiren. I'll start with English. Romans 8, 38 and 39. And I am convinced that nothing can ever separate us from God's love. Neither death nor life, neither angels nor demons, neither our fears for today, nor our worries about tomorrow, not even the power of hell can separate us from God's love. No power in the sky above or in the earth below, indeed, nothing in all creation will ever be able to separate us from the love of God that is revealed in Christ Jesus our Lord. Tamilaka. Maranamanalum, Jeevananalum, தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகி கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். எத்தனை வாட்டி இந்த ப்ராமிஸ் படிச்சிருக்கீங்க? வாக்குத்தத்தமா இந்த ப்ராமிஸ் நம்மளுக்கு எத்தனை வாட்டி வந்திருக்கு? They've shared it as a promise, as a promise word in churches. It is true that nothing can separate us from the love of God. Right? But what is the condition in this verse? Can anybody point out to me? So, maranamanalum, jeevananalum, deva thoodargalanalum, அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ் காரியங்களானாலும், இஃப் இட் இஸ் த ப்ரெசன்ட் ட்ரபுள் ஆர் த ஃபியூச்சர் ஹோப்லெஸ்னஸ், நோ பவர் இன் த ஸ்கை அபவ் ஆர் தி ஏர்த் பிலோ, நத்திங் கேன் செப்பரேட் மீ ஃப்ரம் த லவ் ஆஃப் காட் தட் இஸ் ரிவீல்டு இன் கிரைஸ்ட் ஜீசஸ் ஆர் லார்ட். நாட் ஈவன் த பவர் ஆஃப் ஹெல் கேன் செப்பரேட் அஸ் ஃப்ரம் காட்ஸ் தேவனுடைய அன்பை விட்டு. ரைட். ஓகே. ஸோ இப்போ நம்ம படித்த இந்த எல்லா காரியங்களும், வாட் எவர் வீவ் ஜஸ்ட் ரெட் நவ், தெர் இஸ் நோ பவர், தெர் இஸ் நத்திங் இன் திஸ் வேர்ல்ட் தட் கேன் செப்பரேட் அஸ். இட் டஸ் நாட் சே இட் கேன் செப்பரேட் அஸ், தட் கேன் செப்பரேட் அஸ் ஃப்ரம் கிரைஸ்ட். இட் இஸ் சேயிங் தட் கேன் செப்பரேட் அஸ் ஃப்ரம் த லவ் of Christ.
So you have to be in the love of Christ. You and I have to be in the love of Christ for these things not to affect us. நானும் நீங்களும் ஆண்டவருடைய அன்புக்குள்ள இருந்தா மாத்திரம்தான் இந்த காரியங்கள் வந்து நம்மளை அவர்கிட்ட இருந்து பிரிக்க முடியாம இருக்கும். If we are not in the love of Christ, this promise does not apply for us. It is not saying these things cannot separate me from Christ. It says these things cannot separate me from the love of Christ. கிரைஸ்டுக்கும் லவ் ஆஃப் கிரைஸ்டுக்கும் என்னப்பா டிஃபரன்ஸ் அப்படின்னு தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. நோயிங் கிரைஸ்ட் இஸ் நாட் த சேம் அஸ் எக்ஸ்பீரியன்சிங் த லவ் ஆஃப் கிரைஸ்ட். நோயிங் காட் இஸ் நாட் த சேம் அஸ் எக்ஸ்பீரியன்சிங் த லவ் ஆஃப் காட் அண்ட் பீயிங் இன்சைட் தட் லவ். இட்ஸ் டூ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங்ஸ். விச் இஸ் வை வென் வி டேக் திஸ் வேர்ஸ் அண்ட் ஜஸ்ட் ரீட் அண்ட் சே ஆண்டவர் எனக்கு இவ்வளோ ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு, ஆண்டவரோட கரத்திலிருந்து என்னை யாரும் பறிக்க முடியாது, ஆண்டவர் கிட்டேருந்து என்ன இந்த உலகத்தில் இருக்க எந்த வளமைனாலும் என்னை பிரிச்செடுக்க முடியாது அப்படின்னு நம்ம ஒரு வேர்ஸ் படிக்கும் போது வி ஹாவ் டு நோ வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் தட். இட் இஸ் நாட் த ப்ராமிஸ் இஸ் நாட் அன்கண்டிஷனல், த ப்ராமிஸ் இஸ் கண்டிஷனல். ப்ரொவைடட் வி ஆர் இன் த லவ் ஆஃப் கிரைஸ்ட், ஆண்டவருடைய அன்பில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளை வந்து nothing can separate us, right? Let's read from this. Maybe this will help us a little bit. இது வந்து நான் இன்னைக்கு பைபிள் ரீடிங்கா படிக்க வேண்டியது நம்ம இன்னைக்கு படிக்கல, பட் இட்ஸ் ஓகே, we will read John chapter 15. ஒன்னுல இருந்து படிக்கணும். நான் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் படிச்சிடுறேன்க்கா, அதுக்கப்புறம் தமிழ்ல படிங்க. ஐ திங்க் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி ரீட் திஸ். அஸ் ஐ சட், இட் வாஸ் சப்போஸ் டு பி ஒன்ல இருந்து, வி கோயிங் டு ரீட் ஃப்ரம் 1 to 10. ஸோ பிளீஸ் ஃபாலோ வித் மீ. ஐ ஆம் த ட்ரூ கிரேப் வைன் அண்ட் மை ஃபாதர் இஸ் த கார்டனர். ஹி கட்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் ஆஃப் மைன் தட் டசன்ட் ப்ரொடியூஸ் ஃப்ரூட் அண்ட் ஹி ப்ரூன்ஸ் த பிரான்ச்சஸ் தட் டூ பேர் ஃப்ரூட் ஸோ தே வில் ப்ரொடியூஸ் ஈவன் மோர். You have already been pruned and purified by the message I have given you. Remain in me and I will remain in you. For a branch cannot produce fruit if it is severed from the vine. And you cannot be fruitful unless you remain in me. Yes, I am the vine, you are the branches. Those who remain in me and I in them will produce much fruit. For apart from me, you can do nothing. Anyone who does not remain in me is thrown away like a useless branch and withers. Such branches are gathered into a pile to be burnt. But if you remain in me and my words remain in you, you may ask for anything you want and it will be granted. When you produce much fruit, you are my true disciple. This brings great glory to my Father. I have loved you even as the Father has loved me. Remain in me. Remain in my love. When you obey my commandments, you remain in my love. Just as I obey my Father's commandments and remain in his love. Tamil padinga. நான் மெய்யான திராட்சைச்செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடிகளைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான்.
அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீஷராயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பினாலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆமென். சோ நாலாவது வசனம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். சோ இட் சேஸ் இஃப் யூ ரிமைன் இன் மீ ஐ வில் ரிமைன் இன் யூ. இட்ஸ் அ மியூச்சுவல் ப்ராமிஸ், இட்ஸ் அன் அக்ரிமெண்ட் பிட்வீன் த டூ. இது வந்து வை ஐ டுக் திஸ் இஸ் நம்ம முதல்ல நம்ம பார்த்த மாதிரி, வி டாக் அபவுட் சால்வேஷன், வி டாக் அபவுட் பீயிங் சேவ்ட். It is possible to know God, it is possible to know Christ and then fall away. Yes? Isn't that what the reading just told us? Namba aandavara therinjikka mudiyum, satyatha therinjikka mudiyum, aana nilaithu irukka mudiyuma? Can we remain in Christ? If we can't, then it says I will be cut off and I will be burnt. I don't think the verse gets any clearer than this. If I know Christ, that is the start of the journey. And it then says, from what we've just read, I have to still remain in him in order not to be cut off. But in the one thing I wanted to concentrate on this, ena namm idhukku munadi Romar 8th adhigaram 38 39 la namm padicha maadhiri indha ulagathil irukkira endha vallamaiku namma mela they have no authority over us. None of the powers in this world have any authority over us, provided we remain in the love of Christ. If we look at this, the reading that we just did, if we look at 9 and 10, it says I have loved you even as the Father has loved me. Remain in my love. And then it goes on to say how you can remain in his love. It says, when you obey my commandments, you remain in my love. This is what we read in John 10, 27, 30. நாம படிக்கும்போது என்ன சொன்னோம்? அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் பின் செல்லுகிறவங்க எல்லாருக்கும் மறந்துட்டோமா? Nobody can pluck me from his hand. If we hear his voice, that is what is reiterated here. அதுக்கப்புறம் இருந்த இதுலையும் நம்ம என்ன சொல்றோம்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமைக்கும் என் மேல எந்த ஒரு அதிகாரமும் இல்லாம இருக்கணும்னா நான் ஆண்டவருடைய அன்புல இருக்கணும் அப்படின்னு பாக்குறோம். ஆனா அந்த ஆண்டவருடைய அன்புல இருக்கிறதுக்கு அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. Which is to be able to hear his voice. How wonderfully connected they all are. You see, when we read the verses in isolation, we sometimes lose the power within what that promise tells us. There is no promise in the Bible that is given without a condition. There is no promise. We can take it for granted. I will not. But because I know that God as a condition for me to fulfill in order to receive that promise. But it is true that nothing that I can do in terms of works, na panna endha oru kaaryathinalayo illa ennoda effort nalayo enakku andha sudhandram kedaikadhu. It is purely his grace. All that I need to do is acknowledge that there is a condition and listen to the voice of my Father and walk as my Father tells me. It's very simple. Innon padikala Romans 11. Romans 11 17 la irundhu padipome 17 to 22.
நீங்க தமிழ் எடுத்துட்டு படிங்க, ஐ'ல் டேக் இட் இன் இங்கிலீஷ். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொளிவு மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளிகளாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதென்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறிந்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே, அல்லது அபிவிசுவாசத்தினாலே அவைகள் முறிந்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. சுவாப கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விடமாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயையையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவினாலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். So this is amen. So this is another, na english la padichirren quick ah, 17 Romans 11 17 from 17 to 22, but some of these branches from Abraham's tree, some of the people of Israel have been broken off, and you Gentiles who were branches from a wild olive tree have been grafted in. So now you receive the blessing God has promised Abraham and his children. So we are not part of that tree. We have been grafted in because some of the branches have been broken, which actually belonged to that tree, sharing in the rich nourishment from the root of God's special olive tree. But you must not brag about being grafted in to replace the branches that were broken off. You are just a branch, not the root. Well, you may say those branches were broken off to make room for me. Yes, but remember, those branches were broken off because they didn't believe in Christ. And you are there because you do believe. So don't think highly of yourself, but fear what could happen. For if God did not spare the original branches, he won't spare you either. Notice how God is both kind and severe. He is severe towards those who disobeyed, but kind to you if you continued to trust in his kindness. But if you stop trusting, you will be cut off. Again, another verse which tells us, just by knowing Christ and accepting Christ does not guarantee us that we are going to reach the destination. We will be cut off when we face the judgment. Just யாரோட example யூஸ் பண்றாங்க, what example are they using? Of Israel. Let's think about that for a second. Israel was God's chosen people. Another name for Israel, I've said this a while ago, Israel was God's firstborn. Israel was God's firstborn. They failed, then Jesus had to become the firstborn. In fact, Jesus was the second firstborn. I don't know how it works. They're both firstborns. Bible records them both as firstborns. The only ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் இருக்க முடியும். என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா, இஸ்ரவேல ஆண்டவர் வந்து சூஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் அவங்க தே ஃபெயில்ட் இன் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ தேவர் கட் ஆஃப் ஃப்ரம் தட் பியூட்டிஃபுல் ஆலிவ் ட்ரீ விச் வாஸ் கால்ட் தி ஏப்ரஹாம்ஸ் ட்ரீ, அண்ட் ஆல் ஆஃப் தட் பிளெஸ்ஸிங்ஸ் தட் வாஸ் ப்ராமிஸ் டு தட் ட்ரீ, பிகாஸ் த இஸ்ரலைட்ஸ் வர் கட் ஆஃப், God then grafted the, because God became so jealous, or zealous as we call it, he said, I'll choose my own people now if you're not going to fulfill what I have given you. So it gave us a chance as Gentiles to be grafted into that olive tree. And the olive marathile namba vandu oru panga marrathukku, oru branch a marrathukku nammalku oru opportunity
கிடைச்சது பிகாஸ் காட் கிராஃப்டட் அஸ் இன் பட் இஸ் ஆல்சோ சேயிங் டோன்ட் யூ பி கம்ப்ளசன்ட் அபவுட் தட் டோன்ட் யூ பி கம்ப்ளசன்ட் அபவுட் தட் அதை வந்து நீ லேசாக எடுத்துடாத பிகாஸ் யூ ஆர் நாட் த ரூட் இன்னும் போய் என்ன சொல்லுது அப்படின்னா ஒருவேளை அந்த இஸ்ரவேலர்கள் திருப்பி மனம் திரும்பினாங்க அப்படின்னா தே வில் பி கிராஃப்டட் பேக் இன் இட் சேஸ் பட் the warning for us as gentiles is that we will be cut off idu vandu or bayam puruthra sermon kedaiyadu rather for us to know the truth to assess where we stand let's think about israelites for a moment how did they fail it's pretty romba easy namba israelargal eppadi vandittu vilundu ponaanga abindrada vandu nammala see எப்படி விழுந்தாங்க அவங்க என்னென்ன பண்ணாங்க என்னென்ன பாவம் பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் வி டோன்ட் ஹாவ் டு கோ டீப் இன் டு தட் வாட் ஐ வாண்ட் அஸ் டு ரிமைண்ட் இஸ் த இஸ்ரலைட்ஸ் த பீப்புள் ஹூ ஆர் சேவ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் தேர் ஸ்லேவரி இன் ஈஜிப்ட் அவங்க எகிப்திலிருந்து அவங்க இருந்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவங்கள மீட்டு வழிநடத்தி நடத்தும் போது அவங்க பார்த்த மாதிரி ஆண்டவருடைய வல்லமையை வேற யாருமே பார்க்கல நோபடி சா த பவர் ஆஃப் காட் லைக் த இஸ்ரலைட்ஸ் டிட் மேகஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பமா அவர் கூட வழி நடத்தினதை பார்க்குறோம் ஹி வாஸ் அ பில்லர் ஆஃப் ஃபயர் அண்ட் ஆஸ் அ கிளவுட் ஹி வாஸ் தேர் வாக்கிங் இஸ் பீப்புள் டு த ப்ராமிஸ் ரைட் இவங்க என்ன பண்ணுறாங்க இவர் நடத்தின எல்லா நல்ல காரியங்களையும் பார்க்குறாங்க அவருடைய ஆண்டவருடைய மகிமையான வல்லமையை பார்க்குறாங்க அவர் வந்து செங்கடலில் பிளந்ததை பார்க்குறாங்க எப்படி அவங்கள ரச்சித்தோன்றதை பார்க்குறாங்க இஸ் தே சீயிங் எவ்ரி திங் தே ப்ராபப்ளி சா மோர் தென் வி வுட் எவர் சி இன் அவர் லைஃப் டைம் ஐ டோன்ட் நோ மேபி வென் ஜீசஸ் கம்ஸ் அகேன் வில் சி த சைன்ஸ் லைக் நெவர் பிஃபோர் பட் ஃபார் நவ் அவங்க பார்த்த மாதிரி வல்லமையை வேற யாரும் பார்க்கல ரைட் அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் தே வாஸ் ஸோ அதுக்கப்புறமா கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா அண்ட் தென் இஃப் யூ ரன் த ஸ்டோரி தென் ஜீசஸ் கம்ஸ் ஹி டஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஹி டைஸ் ஃபார் அஸ் ஹி கிவ்ஸ் அஸ் யூ நோ கிவ்ஸ் அஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் அஸ் டு பி சேவ்ட் அண்ட் த சால்வேஷன் அண்ட் எவ்ரி திங் எல்ஸ் ஜீசஸ் டைமில் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா த ஜூஸ் ஸ்டில் லிவ்ட் We talk so much about Pharisees and Sadducees and how they were so much against Jesus. Pharisees, Sadducees, andor kedra eppadi irundanga andor irunda time la abindrada nama paakrom we see that. They were so including the Israelites before that, right? They sacrificed, they gave sacrifices, they held on to the commandments that Moses gets. அவங்களோட அந்த சாக்ரிஃபைஷியல் லாஸ் எல்லாம் நம்ம லெவெட்டிகஸில் படித்து பார்த்தோம் அப்படின்னா தே சாக்ரிஃபைஸ் எக்ஸாக்ட்லி ஹவ் த பைபிள் டோல் தெம் டு ஸோ தே ஹெல்ட் ஆன் டு ஆல் த லாஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் பட் தே ஹார்ட்ஸ் வே ஃபார் அவே ஃப்ரம் கிரைஸ்ட் தே ஹார்ட்ஸ் வே ஃபார் அவே ஃப்ரம் கிரைஸ்ட் பிகாஸ் அவங்க ஆண்டவரை துதிக்கிறத விட்டுட்டு ஆண்டவரை தொழுது கொள்றதை விட்டுட்டு அவங்க யாரை தொழுதுறாங்க அந்நிய தேவர்களை தொழுது கொள்வதை நம்மளால் வி சீ தெம் சர்விங் அ காட் ஹூஸ் நாட் ஈவன் காட் தே ஃபாலோட் கான்சன்ட்ரேட் வித் மீ அண்ட் ஐ டோன்ட் தேர் இஸ் சோ மச் டெப் டு திஸ் பட் தட் இஸ் நாட் த சர்மன் ஃபார் டுடே தே ஃபாலோட் ஜீசஸ் லிவ்ட் வித் த ஜூஸ் ஜூஸ் வேர் த சோசன் பீப்புள் Jesus lived in the front, in front of the eyes of Pharisees, for example, but they could not recognize him. Purida? But they come from the lineage of the people who saw the glorious power of God. Kandipa avangalukku vanda ella kadhaiyum therinjirukum. Illana they still believed in a God, by the way. They just failed to recognize Jesus who was living in, right in front of their eyes. Because they were keen on following their rituals and laws and practices
and not their heart was not seeking the Messiah. Yes? How many of you can relate to what I'm saying? See, when Jesus died, he tore the veil. The veil was meant to be the one that was separating the sin from God. It was meant to be the holy place where nobody else had access to. But by tearing the veil, and the eppo vandha and the thirichile kilinjicho, God did not belong to the temple anymore. He was out living amongst people. That was only further confirmed by the day of the Pentecost when the Holy Spirit came. So, on the time when there was a temple, they had those so many rituals. Only certain people can go in. This is how they have to go in. This is what they have to do. Jesus is saying, I'm breaking all of that now. There is no laws. There is no practices. It is about the heart. Is your love in your heart, whether that matters. நம்மளுடைய இருதயத்தில் ஆண்டவரை நம்ம எவ்வளோ நேசிக்கிறோன்றத பற்றி மாத்திரம் மாற்றக்கூடிய ஒரு காரியமாக இருந்துச்சு. இட் இஸ் ஐ ஸ்ட்ரெஸ் தட் பிகாஸ் வி லிவ் இன் அ சொசைட்டி, வி லிவ் இன் அ டைம் வேர் வி க்ரோ அப், தேர் ஆர் க்வெஸ்சன்ஸ் இன் சர்ச்சஸ், தேர் ஆர் திங்ஸ் தட் வி டிஸ்கஸ் இன் சர்ச்சஸ். வி ஷுட் நாட் மூவ் அவே ஃப்ரம் த ஹார்ட் ஆஃப் கிரைஸ்ட். We should not move away from what God came for. It is important that we don't move away. When God broke something, we cannot keep depending on things like that. We have to depend. ஆண்டவருடைய இருதயம் நம்மளுடைய இருதயத்திற்கு நேராக இருக்கா? That's it. Am I able to follow what God tells me to do? Am I able to listen to God's voice? When He is broken the laws and rituals, who are we to continue to follow them? Right? So, I say this because நம்ம எல்லாருக்கும் பசங்க இருக்காங்க. We try to educate our kids. And I always touch on the kids when I'm trying to take a word, because I think it helps me a lot. What am I teaching them? Am I teaching my kids not to sin? Yes. We are teaching our kids not to sin. Don't do this. Don't do that. This is in the Bible, not to do this. ஆண்டவர் வந்து இது பண்ணால் உனக்கு பிடிக்காது, டோன்ட் இது இந்த இந்த பாவத்தை பண்ணாத, அந்த பாவத்தை பண்ணாத, இப்படி இருக்காத, அப்படி இருக்காத, நம்ம சொல்லி தானே வளர்க்குறோம். அண்ட் தே க்ரோ அப் நாட் டூயிங் தோஸ் திங்ஸ். எஸ், பட் டு தே ஹாவ் எ ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட்? தட் இஸ் அ க்வெஸ்சன் ஃபார் அஸ் டுடே. டு தே ஹாவ் எ ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட்? இஃப் தே கேன் க்ரோ அப் நாட் டூயிங் எனி ஆஃப் த சின்ஸ் அண்ட் ஃபாலோயிங் த ரூல்ஸ் அண்ட் லாஸ் அண்ட் எவ்ரி திங், but they don't have a relationship with Christ, them sinning does not matter, because they don't have a relationship with God. It has to be the other way around. Have a relationship with God and they won't do any of those things anyway. Yes? Have a relationship. ஆண்டவர் கூட ஒரு relationship வந்துருச்சு அப்படின்னா, when they start getting thirsty for the word, when they read the word, they understand the word the way it is meant to be understood. Let's not make our kids about following rules. Let's make our kids about following Jesus as to who he was. It is very important. I think this generation is losing the way that the next generation cannot lose their way. There's so much confusion in this generation. நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா, how are we going to pass on the right things to the next generation? It is about what God came for. Right? There is so many warnings in this. I know we are very close to time, 5 minutes or so. If we look at the life of Jesus, ஆண்டவர் வந்த ஆண்டவர் இருந்த டைமில், ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த டைமில், ஹீ ஹேட் டு டூ வாட் இஸ் ஃபாதர் வாண்டட் ஹிம் டு டூ இன் த 3 years ஆஃப் மினிஸ்ட்ரி தட் ஹீ டிட். ஹீ வாஸ் பாப்டைஸ்ட், ஹீ வெண்ட் ஆன் அபவுட் இஸ் பிஸ்னஸ். தேர் வர் டைம்ஸ் தட் ஹீ வாஸ் டெம்ப்டட் அண்ட் ஜீசஸ் சேஸ் திஸ், மேன் டஸ் நாட் லிவ் பை பிரெட் அலோன் but by every word
that his father gives him. They have to live by the powerful nature of the word of God, not by the laws and rules. Right? There was a point when Jesus, before he goes to the cross, he goes and prays Garden of Gethsemane. 3 times he prays the same prayer. He says, Lord, if it is possible, take this cup away from me. Mudiyumana inda paathirathai engittendu vilakki podunga appdin solittu prayer pandraru. But every time he follows it up with one thing. He says, but Lord, not my will, but your will be done. He was still a man who was suffering with so much grief, yet he was ready to follow his father's plan for his life. Right? And we see when Jesus, in the woman who was caught in adultery, in the Vibhacharathila, பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை வந்து கொண்டு வந்து நிறுத்தும் போது ஆண்டவர் அவளை அழகாக ப்ரொடெக்ட் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும். பிகாஸ் த ஃபாரிசீஸ் ஆர் சேயிங் அக்கார்டிங் டு த லா ஷி ஷுட் பி ஸ்டோன்ட். வை டோன்ட் வி ஃபாலோ தட் லா டுடே? பிகாஸ் ஜீசஸ் செட், இஃப் ஒன் ஆஃப் யூ இஸ் சின்லெஸ், லெட் ஹிம் த்ரோ த ஃபர்ஸ்ட் ஸ்டோன். த பியூட்டி ஃபார் மீ, த ரீசன் வை ஐ டுக் தட் to mention today is at the end he says, he gets up and he asks and the stree kid avar kekkrare inge irundhavanga la engama, where did they go? He said, there is nobody, everybody is gone. Did they not condemn you? She said, no. And then Jesus says, neither do I. All that he says is, go and do not sin anymore. So it's not where you receive God, it is how you live your life after that. He could have just said, even I don't condemn you, nano unna vandu nyayam theerkala, nee po appdin solittu anuppala, nano unna nyayam theerkala, nee po inimel paavam seyadirpaayaga. So he says, don't sin anymore, because you can receive Jesus. It's much harder to keep him with you. And I keep going back to this because inniki vandu nama paavam appdin solradhu vandu, it is not murder or stealing or sexual immorality or serving another god. All of this are probably something too big for us to think about. I don't want to say nobody does it, but I believe that inside the church, most of the churches, this is not there today. It happens in isolation. Okay. But ana namba paavam appdin nenikiradhu enna appadina, ipo aandavar vande oru thirachilaiye kirichu avar vande ella irukkira ella enakkum unakkum idaiyila edhuvume irukka koodadun appdin oru idha break pandrar la. Appo manushana namba avarku nammalku naduvula kaariyatha kondradhukku naano neengala yaaru? Who am I to bring something in between when he is broken everything? And if we look at the prodigal son, adhula vandu oru moonu different parables irukku. That chapter has 3 different parables. It starts with the one sheep out of the 99. So it starts with 100 la oru sheep kaanama ponadha vandu thedi poradha paakrom. Adukku adutathula vandu 10 silver coin la oru silver coin tholanju podu. Adukapram they are talking about the prodigal son. It's just the one person. So the relationship is going from 100 to a 10 to 1. Because the relationship that God wants to have with you and me is personal. The relationship is one-on-one. I will not have the same relationship with Christ like Jacob and I or someone else in this church. You all have a different relationship. Respect that relationship and grow in that relationship. That relationship is meant to grow, not to stay as it is. When the prodigal son went away and he was coming back,
The father was ready to accept him as he was. He was coming with a lot of baggage. But he was ready to accept him. He did not ask, நீ வா, உன் உடம்பு சுத்தம் பண்ணிக்கோ, இது பண்ணிக்கோ, அது பண்ணிக்கோ, அப்புறம் தான் நான் உன்னை கட்டி பிடிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. He went and asked him. If Christ can do that, who am I to say that this person has to be like this or like that before I will accept him? Good luck to you. Christ will accept him and you will not. The story is on me. The fun is on me. He gets accepted. The Pharisees are standing. Kadasi nadathila aandaroda siluvaila. The thief says, please remember me. Avan poitan. Namba ponoma illayan theriyala. Don't make it about. Do not make it about other things. It's about Christ says, come as you are. Have a relationship with Christ. I did take a few verses which was na kuduthirren neenga vena appuram padichukonga Hebrews 3:13-15. Idhula vandu it says you must warn each other every day whilst it is still today. Perhaps why I am giving the warning out today. You must warn each other every day whilst it is still today, so that none of you will be deceived by sin and hardened against God. For if we are faithful to the end, trusting God just as firmly as we when first believed, we will share in all that belongs to Christ. Remember what it says, today when you hear his voice, don't harden your heart as Israel did when they rebelled. Israel knew God's word. Israel had the commandments. Israel saw the power of God, but they let their opportunity slip. We cannot let the opportunity slip. நீங்க தமிழ்ல வீட்ல போய் படிங்க ஹீப்ரூஸ். அது வந்து என்னன்னா, how that verse was for how you endure till the end. If you look at Hebrews 6:4-6, it talks about, for it is impossible to bring back to repentance those who were once enlightened, those who have experienced the good things of heaven and shared in the Holy Spirit. If you and I have experienced the power of God, you see, this is exactly what happened to Israel. They saw the power of God. They experienced everything that they had from heaven. Who have tasted the goodness of the word of God and the power of the age to come. இப்ப நம்ம பார்க்குற வல்லமையோட இஸ்ரவேலர்கள் அதிகமான வல்லமையை பார்த்துட்டாங்க. That's what I mentioned. Right? But we are also seeing our own, we are also being our own testimonies. நம்மளும் வந்து இப்போ வந்து ஆண்டவருடைய இன்னைக்கு எத்தனை டெஸ்டிமனிஸ் நம்ம பார்த்தோம். We do see God's goodness in our life. But என்னன்னா, அப்படி குட்னஸ் பார்த்து ஆண்டவருடைய வல்லமையை ருசி பார்த்து, அண்ட் who then turn away from God, it is impossible to bring such people back to repentance. By rejecting the Son of God, they themselves are nailing him to the cross once again, holding him up to public shame. We have to be very careful. There is a point of no return. There is a point of, you cannot come back. Or we cannot come back. If we've gone to a point of no return. This is what the word tells me. I'm not telling you anything that is not in the word. Yes, we have a loving father who accepts us back. But what is the point of no return? அந்த கதையிலுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, the prodigal son, the memories, அவனுடைய தகப்பனுடைய, அவர் எவ்வளோ ஒரு நல்ல தகப்பனாக இருந்தாருன்றதை நினச்சி திரும்பி வந்தவன் வந்து prodigal. He came back by himself. But you could go further away and there could be no return. I want you to read this when you go home. There is a punishment in Hebrews 10:26-27. It says, dear friends, if we deliberately continue sinning after we have received the knowledge of truth, there is no longer any sacrifice that will cover these sins. There is only the terrible expectation of God's judgment and the raging fire that will consume his enemies. I don't have to explain that verse. நீங்க அதை படிங்க.
2 Peter 2:20 to 22 says like this, and when people escape from the wickedness of the world by knowing our Lord and Savior Jesus Christ, and then get entangled up and enslaved by sin, they are worse off than before. It would be better if they had never known the way to righteousness, then to know it and then reject the command they were given to live a holy life. They prove the truth of this proverb: a dog returns to its vomit. And another says, a washed pig returns to the mud. அது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, I don't know how many of them have actually mentioned that in the church, to be perfectly honest. It's a very hard-hitting verse. If we keep going back, நம்ம எல்லாரும் வந்து நான் முதல்ல ஸ்டார்டிங்ல கேட்ட க்வெஸ்சனுக்கு வந்து நம்ம எல்லாரும் ஆன்சர் பண்ணோம், we are all saved, our relationship have gotten better. One challenge I want to pose to the church, ஒரே ஒரு சேலஞ்ச், நம்ம எல்லாம் ஆண்டவரை வந்துட்டு ஆண்டவர் வந்து நம்மளை தெரிந்து கொண்டார், நான் அப்படி தான், ஐ எம் சேயிங் லைக் தட், God chose me or God knew me or gave me an opportunity to start a journey with Jesus. In this journey, I am getting better every day. God is giving me the opportunity to get closer to Him every day. That should be our goal, right? And there are some warnings about going back and backsliding. Namba ipa padicha verses la irukku. And I just want to stress this point. Namba aandavar accept pannitom. ஆண்டவரோட அதிகமான ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்னு சொல்கிறோம், ஆனால் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருந்த சுபாவங்கள், குணங்கள், ப்ராக்டிசஸ் ஏதாவது இப்போ இருக்கா? டு வி ஹாவ் எனி ஆஃப் தோஸ் கேரக்டர்ஸ், தோஸ் ப்ராக்டிசஸ், தோஸ் வே ஆஃப் லிவிங் அவர் லைஃப் ஸ்டில் லெஃப்ட் இன் அஸ் தட் காட் வுடன் அப்ரூவ் ஆஃப்? நம்ம வந்து இங்கே நிறைய பேர் நிறைய டினாமினேஷன்ஸில் இருந்து ரசிக்கப்பட்டிருப்பீங்க. சம் ஆஃப் அஸ் ஆர் ஐ கம் ஃப்ரம் அ ஹிந்து பேக்ரவுண்ட் ஃபார் எக்ஸாம்பிள். ஆனால் நான் சின்ன வயசுலேருந்தே சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். சம் ஆஃப் யூ வுட் ஹவ் பீன் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் டினாமினேஷன் வித் இன் கிரைஸ்ட், அண்ட் பிகாஸ் யூ ஆல் செட் தட் யூ வென் ஆஃப்டர் யூ அக்செப்டட் கிரைஸ்ட் யூ நோ பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர். இட் டசன்ட் மேட்டர் இஃப் இட் வாஸ் சம்திங் தட் ஹேப்பன் இன் அ சர்ச் செட்டிங் பிஃபோர், டசன்ட் மீன் இட் இஸ் நெசசரிலி what God approves of. How many of you can understand what I'm trying to say? Just because namba palaya edathilayo illa palaya sabailayo illa palaya nammaloada life layo panna oru kaaryam nam aandavarude relationship la namba adhigama valara valara avarude nyanathila adhigama valara valara, when we find out it is not true, we have to let go of that. You can't carry that with you just because it became a practice. And if you can't let go, then there is a big part, a gap that you haven't actually made up with Christ. Because God makes it about His heart and love and following Him and His voice and His commandments. So if we come from a different background, whatever that background may be, Christian or non-Christian, we have to let go of those things. But God namukku point out pannumbodhu, when Jesus points it out, we have to let it go. Let's close our eyes and pray. 1 Corinthians 15:2 says like this, it is this good news that saves you if you continue to believe the message I told you, unless of course you believe something that was never true in the first place. இந்த பைபிளோட ஹார்ட் ஆஃப் த பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் எந்த வசனத்தினால ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு கேட்கும் போது, தே யூஸ்வலி சே ஜான் 3:16. தே டாக் அபவுட் ஃபார் திஸ் இஸ் ஹவு காட் லவ் த வேர்ல்ட், ஹி கேவ் இஸ் ஆன் அன் ஒன்லி சன் ஸோ தட் எவ்ரி ஒன் ஹூ பிலீவ்ஸ் இன் ஹிம் வில் நாட் பெரிஷ் பட் ஹாவ் எட்டர்னல் லைஃப். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு பார்க்குறோம். ஸோ ஐ வாண்ட் டு பாயிண்ட் அவுட் டூ வேர்சஸ் அண்ட் தென் டூ வேர்ட்ஸ், ஒன் ஃப்ரம் இங்கிலீஷ் அண்ட் ஒன் ஃப்ரம் தமிழ், அண்ட் தென் ப்ரே. சி இட் சேஸ் ஸோ தட் எவ்ரி ஒன் ஹூ பிலீவ்ஸ் இன் ஹிம், இட் டஸ் நாட் சே எவ்ரி ஒன் ஹூ பிலீவ்ட் இன் ஹிம், இட் டஸ் நாட் சே எவ்ரி ஒன் ஹூ வில் பிலீவ் இன் ஹிம்,
It says everyone who believes in him. This is a present tense for our life. It is something that needs to happen every moment, every second of our life. We need to keep believing in him. If we believe in him when we accepted him and then we do not believe in him anymore, our beliefs are gone, then our journey is not, is probably stuck. அதே மாதிரி தான் நம்ம தமிழில் பார்த்தாலும் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோன்னு தான் போட்டிருக்கே தவிர விசுவாசித்தவன் விசுவாசிக்க போகிறவன் போடல. விசுவாசிக்கிறவன் எப்பவுமே அவர் மேலே விசுவாசமாக இருக்கிறவன். தட் இஸ் த மீனிங். ஸோ இட்ஸ் அ ஜேர்னி வித் கிரைஸ்ட். அப்பா நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு நிறைந்த எங்களோட நல்ல தகப்பனே, அப்போ வி நோ ஹவ் ப்ரெஷியஸ் இட் இஸ் டு பி யோர் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். உம்முடைய மகனாய் மகளாய் எங்களை தெரிந்து கொண்டது எவ்வளோ பெரிய பாக்கியம் தகப்பனே. அப்பா நீங்கள் எங்களுக்காய் கடந்து வந்து முறியடித்த எந்த காரியத்தையும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தொடர்ந்து செய்யாத வண்ணம் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த ஃப்ரீடமை, அந்த சுதந்திரத்தை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண என் தகப்பு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதற்கு உம்முடைய வசனம் எங்களுக்கு திட்டமும் தெளிவுமாக எங்களிடத்தில் பேசக்கூடிய வசனமாக எங்களுக்கு கிடைக்க என் தகப்பு நீர் உதவி செய்வீராக. லெட் யுவர் கமாண்ட்மெண்ட்ஸ் ரிங் இன் டு அவர் இயர்ஸ் ஆல் த டேஸ் ஆஃப் அவர் லைஃப் ஓ லார்ட் ஜீசஸ். அப்பா லைக் வி ரெட், யுவர் வாய்ஸ் அண்ட் ஃபாலோவிங் யூ is the only way that we cannot be plucked out from your hands. Lord, the only way that the powers of this world will not have control over us is to remain in your love, and to remain in your love we need to be able to follow your commandments and hear your voice. En thagappa neenga udavi seiyinga appa engalukkai andavare neenga indha ulagathukku engalukkai vanda podilum neenga kannu munnadiye irundha podilum appa, not like the Jews who did not recognize you, Lord. எங்களுக்கு முன்பதாய் நீர் இருக்கிறீர், எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறீர். நீங்கள் இருந்தும் இருக்காததை போல் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழாத வண்ணம் உம்மோட வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளாய் வாழக்கூடிய ஒரு பலத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுங்க. Lord, we give you all the glory and we give you all the honor, Lord. Thank you for making it about the relationship, about the love, about hearing your voice, and not about the rituals and practices. Help us to be rooted in you. Help us not to be cut away. Help us to bear fruit for your kingdom. Appa, we give you all the glory and we give you all the honor. In Esappa, உமக்கே எல்லா துதியும் எல்லா மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். தேங்க்யூ சர்ச், ஹாவ் அ குட் வீக். காட் பிளஸ் யூ ஆல்.